தியானிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அது மத்தை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு வரை ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை பூமி இயங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் என்றார் என்பது தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான மதிய வேளையிலே உடைய சிலுவையின் மரணத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் முடியாக இன்று நாளிலே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆழமான வார்த்தைகளையும் ஆழமான அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் இன்றைய நாளையிலே கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் அருளின நான்காவது திருமொழி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் இதற்கு முன்பாக இருந்த மூன்று வார்த்தைகளும் மற்றவர்கள் சார்ந்தது இந்த வார்த்தை சார்ந்தது தன் தகப்பனோடு கூட தன்னுடைய உறவை சார்ந்த வார்த்தையாக தான் இருக்கிறத கேள்வி ஏன் அவரை கைவிடணும் உண்மையிலே அவர் கைவிடப்பட்டாரா என்ற கேள்விக்கு இந்த தியான குறிப்பு தான் நமக்கு பதில் சொல்ல போதுங்க ஆமாங்க அவருடைய ஒரே பேரான குமாரன் தானே அவரு ஏன் கைவிடணும் அவர் தானே இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பிச்சாரு ஏன் தகப்பன் கைவிடணும் அவர் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்து முடித்தார்ல ஏன் கைவிடணும் இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் கூட எழக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்குது அன்றாட வேதம் வாசிக்கிறேன் ஜெபம் செய்கிறேன் ஆராதனையிலே தவறாத கலந்து கொள்றேன் உபாசம் இருக்கிறேன் தசமப்பாக கொடுக்குறேன் ஏன் என் வீட்டில் இந்த மாதிரி கஷ்டம் ஏன் என் மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் ஆகல ஏன் என்னுடைய மகளையோ மகளையோ பிரித்து எடுத்தார் ஆண்டவர் என்ற கேள்வியை நமக்கிட்ட கேட்கறது உண்டு இப்பேற்பட்ட கேள்வியோடு கூட தான் இந்த தியான குறிப்பில் நம்ம கடந்து செல்ல போறோம் உண்மையிலே அவர் கடந்து அவர் கைவிடப்பட்டாரா என்ற கேள்விக்கு பதில் இந்த மரணத்திற்கு முன்பாக ஏற்பட்ட நிகழ்வுகளும் இந்த மரணத்துக்கு பின்பாக ஏற்பட்ட நிகழ்வுகளை தான் நம்மளுக்கு பதில் தருதுங்க இந்த மரணத்துக்கு முன்பாக ஏற்பட்ட நிகழ்வும் இந்த மரணத்துக்கு பின்பாக ஏற்பட்ட நிகழ்வுகளும் தான் நமக்கு வந்து பதில் சொல்றதாக தான் இருக்கிறதுங்க மரணத்தின் போது சொல்லப்படுகிற வார்த்தை அது நம்ம குடும்பத்தில் இந்த சமுதாயத்தில் சில தேசங்களில் சில உலகத்தில் கூட அது ஒரு பெரிய தாக்கத்தையும் ஒரு புரிதலையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம் மரண தருவாயில் இருக்கிற போது சொல்லப்படுகிற வார்த்தை வந்து இட் ஹஸ் இட்ஸ் கிரேட் வேல்யூங்க நம்ம சில திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் மரண வாக்கு மூலம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவேளை தற்கொலை மரணமாக இருந்தாலும் சரி இல்ல கொலை மரணமாக இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் ஒரு மருத்துவமனையில் போய் மரண வாக்கு மூலம்னு ஒன்று எழுதுவாங்க இந்த மரண வாக்கு மூலம்

வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் மறித்து போனால் தான் ஒரு பெரிய கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஒரு பெரிய வைத்து அந்த நீதிமன்ற வழக்கு மாற்றத்திற்கான அது சான்றாக அமையுங்க ஆமாங்க ஆண்டவருடைய மரணத்தின் போது சொல்லப்பட்ட வார்த்தைகளும் கூட ஒரு பெரிய புரிதலை தந்தது இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய புரிதலை தந்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது ஒரு பெரிய மாற்றத்தையும் கூட ஏற்படுத்தினதுங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அது வந்து மரண வாக்குமூலத்தை வந்து டையிங் டிக்ளரேஷன் சொல்லி சொல்லுவாங்க நீதிமன்றத்துல வேலை செய்த உங்களுக்கு தெரியும் காவல்துறையில வேலை செய்த உங்களுக்கு தெரியும் இட் இஸ் டையிங் டிக்ளரேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை இட் இஸ் நாட் டையிங் டிக்ளரேஷன் இட் இஸ் ரிவைவிங் டிக்ளரேஷன் இட் இஸ் அ லீவிங் டிக்ளரேஷன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கிற ஒரு அது வாக்குத்தத்தமா தான் இருக்குது அப்பேர்ப்பட்ட மரண வாக்குத்தத்தை தான் அவர் நமக்கு தந்துட்டு போயிருக்கிறாரு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இந்த தியானத்துக்குள்ளாக கடந்து சொல்லுவோம் உண்மையிலே அவர் கைவிடப்பட்டாரா அதற்கு ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு கூட அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க என் வீட்டில் பேத்தி இருக்கிறா சில சமயங்கள்ல அவ சாப்பிடும் போது இது முழுசா நீ சாப்பிட்டுட்டேன்னா நான் வந்து இந்த இடத்துக்கு உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளை சொல்லி நம்ம சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அயர்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க தூக்கத்து இப்போ குழந்தை தூங்கிடுச்சேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கடந்து நம்மளுடைய வேலைக்காக போயிடுவோம் போயிட்டு திரும்பி வரும்போது என்னுடைய பேத்தி மடமடன் ஓடி வந்து என் மேலே ஏறி என்னுடைய கன்னத்தில் அறைவா ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க என்னை கூட்டி போகிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு என்னுடைய கன்னத்தில் அறைவா உள்ளே இருந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க தாத்தாவை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால் அந்த குழந்தை என்னிடத்தில் வைத்துள்ள அன்பு என்னிடத்தில் வைத்துள்ள நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கக்கூடிய உரிமையை தான் அது வெளிப்படுத்துறத எதிர் வீட்டில் இருக்கிற தாத்தா கிட்ட போய் கண்ணத்தில் எதிர் வீட்டில் இருக்கிற தாத்தா கிட்ட போய் கண்ணத்துல அரைஞ்சி ஏன் கூட்டு போவனு கேப்பாலாம் அப்ப என்கிட்ட அந்த உரிமையை முடியும் தான் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய தகப்பனோடு கூட இருக்கிற உறவையும் உரிமையையும் இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல கேட்கிறத நம்ம பார்க்கிறோங்க அவரும் அவருக்கு தகப்பனுக்குரிய உரிமைக்கான கூக்குரல் தானுங்க இந்த கூக்குரல் ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை நீங்க சொன்னதெல்லாம் செய்தனே இந்த பேத்தி கிட்ட கூட இந்த பேத்தி என்னுடைய கணத்துல வந்து அரைஞ்சிட்டாலேன்னு சொல்லி அடுத்தோட அதனுடைய உறவை நான் முறித்துக் கொள்வேனா உறுத்துக்கொள்ள முடியுமா அப்படி செய்ய முடியுமா அதை போல தாங்க இந்த உறவும் கூட ஆண்டவரோடு அவருடைய உரிமைக்கான தான் இந்த ஏன் என்னை கைவிட்டீர் இதை வந்து நாம் அவர் உண்மையிலே கைவிட்டுட்டார் என்று நாம் தியானித்துக்க முடியாது உண்மையிலே அவர் கைவிட்டாரா இல்லை அவர் கைவிடு கைவிடப்பட்டது எதுக்காக தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கணும் அவர் கைவிடப்படல அவர் அனுமதிக்கப்பட்டார் எதற்காக அனுமதிக்கப்பட்டாருங்க அது ஒரு பெரிய கேள்வி இல்ல கைவிடப்பட்டாரா ஏன் கைவிடப்படணும் பதில் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்போ யாருக்காக கைவிடப்பட்டார் யாருக்காக அந்த பாடுகளை அனுமதிக்க அனுபவிக்கும்படியாக அனுமதிக்கப்பட்டார் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்கு அது அனுமதிக்கப்பட்டார் அப்போ அவர் உண்மையிலேயே கைவிடப்படல உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் தம்முடைய குமாரன் சகித்து கொள்ளும்படியாக மரண வேதனையை அனுமதிக்கும்படியாக அவர் அனுமதிக்கப்பட்டார் அந்த புரிதலோடு கூட தான் இந்த தியானத்தில் நம்ம கடந்து செல்லணும் மரணத்தின் மீது சொல்லப்படுகிற வார்த்தைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அவர் கைவிடப்படலைன்றதுக்கு என்னங்க சான்று அவர் கைவிடப்படலைன்றதுக்கு என்ன சான்று நாற்பத்தைந்தாம் வசனத்தை பார்ப்போம் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அடுத்தது ஐம்பத்தோராவது வசனம் பாருங்க அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது பூமி அதிர்ந்தது கண்மலை பிளந்தது நான்கு காரியங்கள் ஏற்படுதுங்க இதுதான் நம்மளுக்கு உரிய பதில் இதுதான் எனக்கும் உனக்கும் உள்ள பதில் என்ன பதில் அவர் கைவிடப்பட்டாரா அவர் கைவிடப்பட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா த நேச்சர் வாஸ் அந்நேச்சுரல் த நேச்சர் வாஸ் அந்நேச்சுரல் இந்த நேச்சர்னுடைய பிஹேவியர் ஆயர் சொன்னார்ல பிஹேவியரல் சேஞ்ச் சொன்னார்ல த நேச்சர் இஸ் பிஹேவியர் இருள் சூழ்ந்து காணப்பட்டது பூமி அதிர்ந்தது கண்மலைகள் வெடித்தது இதெல்லாம் யாரால செய்ய முடியும் அந்த 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 பரிசெயனால அறையும்படி அந்த பிலாத்தாலே செய்ய முடியுமா யாரால செய்ய முடியாததுங்க யார்கிட்ட இவர் முறையிடுறாரோ அவரால் தான் இந்த மாதிரி அன்னாச்சு செய்ய முடிந்தது அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறவரு இவரை கைவிட்டிருப்பாரா ஆமாங்க உங்களையே எண்ணையும் கூட அவர் கைவிட போறதில்லை உங்களையே எண்ணையும் கூட எப்பேற்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் கூட உன்னைய எண்ணையும் கைவிட உள்ளங்க ஊழியர் வந்து சில சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி இப்படி தடவி பார்ப்பேன் பேப்பர் இருக்காது நான் இங்க எழுதுவேன் இப்படி எழுதும் போது அவர் திட்டுவார் ஏன் பேப்பர் பாக்கெட்ல வச்ச கூடாதா இல்ல இது ரொம்ப ரெஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு ஈஸியாக பார்க்கணும் உன்னைய என்னையும் அப்பப்ப ரிமெம்பர் பண்றபடி உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவர் உன்னை கைவிடுவாரா அந்த நம்பிக்கையோடு கூட தானே இன்னைக்கு நம்ம கடந்து செல்லணும் அந்த நம்பிக்கையோடு கூட தானே இத்தனை ஆண்டுகள் நம்ம இந்த புனித வெள்ளியினுடைய ஆராதனையில கலந்து கொண்டு வந்திருக்கிறோம் எப்ப ஏற்பட்ட ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்திருக்கு பாருங்க அவர் உண்மையிலே கைவிடப்படல அவர் அனுமதிக்கப்பட்டார் அவர் அனுமதிக்கப்பட்டது உன்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டத இந்த மாற்றங்கள் யாரால செய்ய முடியும் ஒரு மனுஷனால இந்த மாற்றத்தை செய்ய முடியுமா இந்த படைத்த கடலையும் இவருக்கு அதிகாரத்தை கொடுத்த அவர் தானே இன்னைக்கு இந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு அவர் தானே இந்த மாற்றத்தை கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறார் இந்த ஐம்பத்தி நாலாவது வசனத்தை பார்ப்போம் நூற்றுக்கு அதிபதி அவனோடு கூட இயேசுவை காவல் காத்து பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் அவருடைய மரணம் எப்பேற்பட்ட ஒரு புரிதலை தந்திருக்குது பாருங்க அவருடைய மரணம் எப்பேற்பட்ட ஒரு புரிதலை தந்திருக்குது இந்த நூற்றுக்கு அதிபதியை முட்டா பையன் அந்த தண்ணி திராட்ச ரசம் ஆவத பாத்துருப்பான் கேட்டிருப்பான் இருப்பான் அப்போ இவனுக்கு தெரியல யாரு ஒரு தேவனுடைய குமாரனா எவீரனுடைய மகளை உயிரோட எழுப்பின போது இவனுக்கு தெரியல பிறவி குருனனுக்கு பார்வை கொடுத்த போது இவனுக்கு தெரியல இவன் ஒரு அரசு அதிகாரி இவன் கீழ ஒரு நூறு பேர் இவன் இந்த இந்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பானா கேள்விப்பட்டிருக்க மாட்டானா அப்பெல்லாம் இவனுக்கு தேவனை பத்தி தெரியல உண்மையான தேவனை பத்தி தெரியல இப்பதான் தேவனை பத்தி தெரியுது கண்ணு பிறகு சூரிய நமஸ்காரம் நம்ம கூட காலத்துல அவருடைய அன்பையும் அருளையும் உணராதபடி இந்த நூற்றுக்கு அதிபதி போல நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி வைக்கப்படுகிற கேள்வி இதே மாதிரி நூற்றுக்கு அதிபதி ஒருத்தனுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க முடிச்சூர்ல ஜெபம் பண்ணா மண்ணி மாகத்துல சுகம் ஆகுது அப்ப கூட அவனுக்கு தெரியல இவர் உண்மையா தேவனுடைய குமாரன் சொல்லி உண்மையா அவருடைய தேவனுடைய குமாரன் எப்போ புரிஞ்சுக்கிறான் பாருங்க மரணம் அடைந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிறான் ஒரு புரிதலை பெரிய புரிதலை இந்த மரணம் நம்மளுக்கு தந்திருக்குது பெரிய தாக்கத்தையும் தந்திருக்குது பெரிய ஒரு சமூக மாற்றத்தையும் தந்திருக்குது அந்த வசனத்துல பாருங்க ஐம்பத்தி ஓராவது வசனம் முதல் பகுதி தேவாலயத்தினுடைய திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரையில இரண்டாக கிழிந்தது அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்ததுங்க அந்த திரைச்சீலையினுடைய ஸ்பெசிபிகேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது அடி உயரம் இருக்குமா நம்ம பத்து அடி உயரத்துல இருக்கிற டிவி இறக்கிறதுக்கு பதினஞ்சு பேர் தேவைப்பட்டது சார கொம்பு தேவைப்பட்டது முப்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை அதனுடைய அகலமும் அதனுடைய திக்னஸும் பார்த்தா யாரும் மனுஷனால அதை கிளிக்க முடியாது பரிசுத்தலம் மகாபரிசுலம் அதுக்குள்ள போறதுக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்களும் போக முடியாது நீங்களும் உள்ள போக முடியாது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரு போவார் அதுவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் நீங்க பொறாவையும் ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்தீங்கன்னா உள்ள போய் பலியிடுவார் அந்த பலியுடைய மதிப்பு மரியாதை கூட ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குமா இதுதான் அங்க இருந்த புரோட்டால் இதுதான் இருந்த நிதர்சனம் இதுதான் அந்த திரைச்சியில உனக்கும் எனக்கும் அவருடைய உறவுக்கு இருக்கக்கூடிய தடையான திரைச்சியை அந்த திரைச்சியில் இன்றைக்கு இங்கே ஒரு நாலு பரிசையாக இருந்திருப்பான் ஓய் செய்யாத அவன் வீட்டுக்கு போவாத இவனுக்கு ஜோபம் பண்ணாத அப்படியே சுகம் அடைஞ்சிட்டா கூட வந்து காமிக்கணும்

என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய திரைச்சியிலே கிழி தெரியப்படும் என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய மகளுக்கு மகனுக்கு திருமணமாகவில்லையே என்று தடையாக இருக்கக்கூடிய திரைச்சியலை கிழி தெரியப்படும் என்னுடைய குடும்பத்துல சுக வாழ்வு இல்லையே இதற்கு எது தடையாக இருக்கிற திரைச்சியலை கிழி தெரியப்படும் இதுதான் நமக்கு இன்னைக்குரிய தியான குறிப்புங்க எதை தொட்டாலும் எனக்கு நஷ்டமாகுது இன்னொரு வியாபாரம் விருத்தியாவிலேயே இதற்கு தடையாக இருக்கக்கூடிய திரைச்சியில கிழி தெரியப்படும் இதுதான் இந்த வேத வசனம் போதிக்கிறத பார்க்கிறோம் என்ற விசுவாசம் நம்பிக்கையோடு நாளிலே கடந்து செல்வோம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே ஆழமான வார்த்தையை இன்று நாளிலே தியானிக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய சுக வாழ்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு திருமணம் வாழ்விற்கு பிள்ளை பேர் பெறாதபடி தடையாக இருக்கக்கூடிய திரைச்சேலைகள் இன்றைய நாளிலே கிழித்தரும்படியாக அண்டவரை நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்